Hi friends, welcome and welcome to SP Electronics. We will see the video in the video. We will see the channel in the spot welding machine review. So, we will see the spot welding machine in the spot welding machine. We will see the spot welding machine in the spot welding machine. So, we will see the full cut. We will see the electronic cut. So அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் எப்படி வந்து ஒரு பேட்டரி வந்து நிக்கல் ஸ்ட்ரிப் வச்சு ஸ்பாட் வெல்டிங் பண்றது எப்படி ஒரு பேட்டரி ரெடி பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல நாம பார்க்கலாம் சோ இதுக்கு அப்புறம் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வீடியோ வந்து வந்துနေ இருக்கும் வீட்ல இருந்த சின்ன சின்ன வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு இதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபோக்கஸ் என்ன அப்படினா சேனல்ல டெய்லி ஒரு வீடியோ போறது நல்ல நல்ல கண்டென்ட் போறது இதுதான் சோ டிசி மோட்டார் டிசி லைட் சோலார் பேனல் லித்தியம் பேட்டரி இதெல்லாம் பல பல எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அடுத்து அடுத்து நீங்க பாத்தீங்க நம்ம சேனல்ல போற அடுத்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் மன கீழ சப்ஸ்கிரைப் அடி சொல்ற பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா பெல் பட்டன் பக்கத்தில் வரும் அதை கிளிக் பண்ணி ஆள் செட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து அந்த வீடியோ போடலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்து எலக்ட்ரானிக் பற்றி சீக்கிரமாக வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ வாங்க போகலாம் பெஸ்ட் தேவையில்ல வீடியோக்குள்ள போயிட்டு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள வந்துடும் இந்த ஸ்பாட் வெல்டிங் பற்றின ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு இதுக்கு முந்தின வீடியோ வந்து போட்டாச்சு அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐ பட்டன்ல வந்து அந்த லிங்க் தரேன் போயிட்டு அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை பார்த்துட்டு வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து புரியுமே ஏன்னா பல பேருக்கு இந்த சின்ன சின்ன சந்தேகலாம் இருக்கும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியாச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இங்கே வந்து ஒரு ஃபுட் பேடல் இருக்கும் இந்த பேடல் எடுத்து நம்ம காலுக்கு வச்சுக்கணும் இதை வந்து நம்ம காலில் வந்து மெரிக்க போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலில் வச்சுக்கணும் ஸோ வச்சு இது நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ணும்போது லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா இதை வந்து இப்போ காலாண்ட வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து காலாண்ட வச்சாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுவிட்ச் வந்து போட போகிறோம் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வயர் வந்து கனெக்ஷன் பண்ணிட்டு சுவிட்ச் போட போனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஏறி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து போட்டாச்சு இங்கே வந்து இண்டிகேட்டர் ஏறி இருந்துச்சு இப்போ வந்து ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தாச்சு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து த்ராடில் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து இந்த இதுலேருந்து எவ்வளோ நேரம் வந்து இந்த ஒயருக்கு வந்து அதாவது இந்த ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஒயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து வெளியில் வரணும் உள்ள காயிலேருந்து எவ்வளோ நேரம் வந்து கரண்ட் வந்து ஆன்ல ஏறணும் அப்படிங்கிறது வந்து இந்த டைமர் மூலமாக வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 seconds 0.1 second அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து கொடுத்துக்கிறாங்க ஸோ அது நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரண்ட் வந்து வந்துனே இருக்கும் தொடர்ந்து இல்லை அப்படின்னா நம்ம ஜீரோவில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு டைம் இந்த பெடல் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இது டப்புன்னு அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும் இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் ஒரு டைம் டப்புன்ட்டு ஆஃப் ஆகிடுது பார்த்தீங்களா அதே வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் இருக்குது கொஞ்சம் கேப் இருக்குதா 0.5 seconds வரைக்கும் பார்த்திங்கன்னா கேப் இருக்குது ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ண தேவை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்குங்க இது இல்லாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டு கம்பி எடுத்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா பேட்டரி வைக்கும்போது ஸோ இதுலேருந்து வர அந்த அதிகப்படியான கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் வச்சிருக்கும்போது நிக்கல் ஸ்டிப் வந்து உருகத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக பட்டன் டைப்பில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க ஸோ வேறு எதுவும் கிடையாது ஸோ இப்போ வந்து பேட்டரி வந்து எப்படி வந்து வெல்டிங் பண்ணுறது வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாட் வெல்டிங் பண்ண போகிறோம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 செல் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் லித்தியம் பாஸ்பெட்டில் 4 செல் வேஸ்டான செல் வந்து 4 வந்து எடுத்து வச்சுக்கிறேன் வீடியோக்காக ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் ஸ்ட்ரிப் நிக்கல் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலான ஒரு சின்ன பிளேட் தகுடு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து இணைக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது இந்த நிக்கல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ண அப்படின்னா நமக்கு ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாமல் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக வந்து நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணும்போது அந்த ஸ்பாட் வெல்டிங் அந்த ஆம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் ஸ்ட்ரிப் உருகி பேட்டரியில் வந்து ஓட்டும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறேன் 4 செல் வச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு வீடியோ வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்றது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நிக்கல் ஸ்டிப் வந்து ஒரு பேட்டரிக்கு வந்து எடுத்துல வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங்லேருந்து வர ரெண்டு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதெல்லாம் நம்ம வெல்டிங் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டு ஒயர் அந்த மாதிரி ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது இது முனையில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும் சீக்கிரமாக வந்து ஹீட் வந்து இதுலேருந்து காணாமல் போகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் கம்பி வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு ஒயர் வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து நம்ம ஃபுட் பேட்டில் வந்து காலில் வந்து வச்சுக்கிறோம் ஸோ இதை அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வரும் ஓகேங்களா இவ்வளோ தான் சிம்பிள் இப்போ நான் உங்களுக்காக ஒரு டைம் வச்சு காட்டுறேன் சின்ன வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்துச்சு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒட்டிச்சு ஸோ அப்போ எவ்வளோ இது இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துங்க இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஒயர் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து இங்கே இருக்கும் இது கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டியான மிஷின் தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடையடியே வச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து பிடிக்க மாட்டேங்குது ஸோ வச்சுட்டு லைட்டாக ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதாவது ஃபுட் பேட்டில் வந்து லைட்டாக அழுத்தி விட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும் இது ஸோ இது நம்ம தனியாலாம் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு கை ரெண்டுத்துலேயும் ரெண்டுத்து பிடிச்சிங்கன்னா அதையும் படிச்சும் பண்ணுறது கஷ்டம் தான் கூட வந்து ஒரு ஆளை வந்து வச்சுக்கணும் இந்த டைப்புக்கு ஸோ வந்து பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பண்ணிட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்பி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட வச்சுக்கணும் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ நான் வந்து வீடியோவே எடுத்துக்கினேன். இதையும் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளட் எடுத்து அடுத்து இன்னொரு பேட்டரி வந்து இன்னொரு பேட்டரிக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது இது பண்ணுறது வந்து ஒரு ஒர்க், இது வந்து கரெக்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து கரெக்டாக வந்து பண்ணணும். ஸோ நம்ம வீடியோவும் எடுக்கணும், இதையும் பண்ணணும் அப்படின்னும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு, எங்களை அவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம இழுத்து பிரிக்கிறோம். இப்போ அது இழுத்த உடனே இந்த நிக்கல் ஸ்டிப் வந்து பார்த்திங்கன்னா பிச்சின்னு வந்துடுது. இந்த நிக்கல் ஸ்டிப் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டையிலேருந்து பிரிச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் வருது. ஓகேங்களா, எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் வந்து ஓரளவு நல்லா பார்த்திங்கன்னா ஹெவியாகவே இருக்குது. இது பிரித்தோம் அப்படின்னா இதுலேருந்து பிரச்சனை வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேக்காக செய்யும்போது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பிரிச்சிங்கெலாம் வராது. ஸோ நம்ம நிக்கல் ஸ்டிப்பை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வந்து எடுக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறது வந்து சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெரிய மிஷின். இது இல்லாமல் டிஐஒயில் நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறதுக்கான போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ ஓகேங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறதுக்கான ஈஸி மெத்தட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் வந்து கரெக்டாக பண்ணோம், அதே மாதிரி பண்ண மாதிரி வந்து பிரிச்சிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே டெஸ்டிங் ஃபுல்லாமே இந்த பேட்டில் தான் வந்து பண்ணி பார்த்தோம். ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டோட்டே வந்து போச்சு செல்லு ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து வேஸ்ட்டான செல்லுன்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ நல்லா இருக்கிற செல்லு இந்த மாதிரி அடிக்கடி ஓடப்படக்கூடாது, ஓகேங்களா. ஸோ வந்து எல்லோரும் ஓரளவு வந்து எல்லோரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோ பார்த்து நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு இருந்தது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ ஓரளவு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை என்னால் ஸ்பாட் வெல்டிங் மிஷின்லாம் வாங்கி பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணி தரோம் பேட்டரிஸை. நீங்கள் பேட்டரி வாங்கி தந்தாலும் இல்லை என்கிட்ட வந்து பேட்டரி வாங்கி நீங்கள் கொடுத்தாலும் ஸ்பாட் வெல்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணி தரோம். ஸோ இது மாதிரியான பேட்டரிஸ் அண்ட் பிஎம்எஸ் இந்த மாதிரி போர்டில் வச்சு வாங்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அது கஸ்டமாக இருக்குது அப்படின்னா என்னோட வெப்சைட் லிங்க் சின்ன ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம் ப்ராடக்ட்லாம் செல் பண்ணுறதுக்காக. அந்த வெப்சைட் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணிங்க போனால் அதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். ஈஸியாக இருக்கும். வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தலை எல்லாருமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்து பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி ஆளில் செட் பண்ணி வச்சுங்க. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.